இயேசுவின் குடும்பம் ஊழியங்கள் வழங்கும் குடும்பம் நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, கடவுள் என்ன சொல்றாரோ அதன்படி நாம் செய்ய வேண்டும். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இயேசுவின் குடும்ப ஊழியங்களின் சார்பாக அன்புடன் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறோம். இதோ இப்பொழுது ஒரு இனிய பாடலை கேட்போமா? பக்தருடன் பாடுவேன், பக்தருடன் பாடுவேன், பரம சபை முக்தர் குழா கூடுவேன், பக்தருடன் பாடுவேன். அன்பால் அனைக்கும் அருளாதர் மார்பினில் இன்பம் நுழந்தில்லை பெறுவோர் கூட நான் பக்தருடன் பாடுவேன், பரமசபை முக்தர் குழாம் கூடுவேன், பக்தருடன் பாடுவேன். அன்பு அழியாதல்லோ அவ்வண்ணமே அன்பர்கள் என் இன்பர்களும், அன்பு அழியாதல்லோ அவ்வண்ணமே அன்பர் என் இன்பர்களும், பொன்னாடி பூமானி பூத்துயிர் பெற்றதா, பொன்னாடி பூமானி பூத்துயிர் பெற்றதா, என்னுடன் தங்குவார் என்னூழி காலமாய், பக்தருடன் பாடுவேன், பரமசபை முக்தர் குழா கூடுவேன், பக்தருடன் பாடுவேன், பக்தருடன் பாடுவேன், பக்தருடன் பாடுவேன், பக்தருடன் பாடுவேன். குடும்பம் நேரம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களோடு கூட நான் கடவுளுடைய அன்பை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கடவுள் எனக்கு கொடுத்த அந்த வார்த்தையே நான் உங்களோடு கூட நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே தவறாமல் இந்த செய்தியை நீங்கள் கேளுங்கள், அவர் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கடந்த வாரங்களிலே கடவுளுடைய அன்பை குறித்து நாம் வாசித்தோம். கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று சொல்லி பார்த்தோம். முதலாவது, கடவுளுடைய அன்பு பாவிகளை நேசித்து மன்னிக்கிற அன்பு என்று சொல்லி பார்த்தோம். இன்று கூட அதை தொடர்ந்து கடவுளுடைய அன்பு மனம் திரும்ப வைக்கும் அன்பு. மார்க்கு 2:17 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்பதற்கு அழைக்க வந்தேன் என்று சொல்லி. இதே காரியத்தை லூக்கா 5:32, மத்தேயு 9:13 ஆகிய வேத பகுதிகளிலே நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:55-62 வரை உள்ள வேத பகுதிகளை வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவோடு கூட ஊழியம் செய்த பிரதான சீஷனாகிய பேதுரு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 26:35 வாசித்து பாருங்கள். பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகின்றார், ஆண்டவரே, நான் உம்மோடு கூட மரிக்கவும் ஆயத்தமாயிருக்கிறேன், உமக்காக நான் ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறேன், நான் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லி மிக தெளிவாய் சொல்லுகின்றான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ பேதுரை பார்த்து சொல்லுகின்றார், பேதுருவே, இந்த ராத்திரியிலே, இன்று ராத்திரியிலே சேவல் கூவதற்கு முன்பதாக நீ என்னை மூன்று தளம் மறுதளிப்பாய் என்று சொல்லி மறுதளிப்பாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பேதுரு அப்படியே இயேசு கிறிஸ்துவை மூன்று தரம் மறுதளித்தான் என்று சொல்லி. நடந்த காரியம் என்ன? சேவல் கூவிற்று. சேவல் கூவின போது இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றார்? லூக்கா 22:61 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார் என்று சொல்லி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் அந்த பார்வையிலே அன்பு நிறைந்திருந்தது.
இயேசு கிறிஸ்துவின் அந்த பார்வையிலே கனிவு காணப்பட்டது. பேதுருவை நோக்கி பார்த்த அந்த ஒரே பார்வையிலே பேதுரு உள்ளம் உடைந்து போயிற்று. அந்த அன்பினால் பேதுரு நிறைக்கப்பட்டான். அந்த அன்பு பேதுருடைய இருதயத்தை நிறைத்தது. அவன் வாழ்க்கையில ஊடுருவி சென்றது. நடந்த காரியம் என்ன? வேதம் சொல்லுகிறது, லூக்கா 22:62 வாசித்து பாருங்கள். பேதுரு வெளியே போய் மனம் கசந்து அழுதான் என்று சொல். மனம் கசந்து அழுதான், ஐயோ என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் மறுதளித்து விட்டேனே, 3 மறுதளித்து விட்டேனே, சபித்து விட்டேனே, நான் சபித்து விட்டேன் என்று சொல்லி பேதுரு வெளியே போய் மனம் கசந்து அழுகிறான். பீட்டர் went out and wept bitterly. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் அந்த கனிவுள்ள பார்வை, அன்பு நிறைந்த பார்வை பேதுருடைய மனதை மாற்றியது, அவனுடைய இருதயத்தை மாற்றியது, அவனுடைய உள்ளத்தை மாற்றியது, அவனுக்குள்ளாக ஒரு மனம் திரும்புதலை கொடுத்தது. எந்த பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தார், அதே பேதுரு இயேசு கிறிஸ்துக்காய் வல்லமையான ஒரு ஊழிக்காரனாய் பிற்காலத்தில் எழும்பி பிரகாசிக்கும்படியாய் கடவுள் அவனை மாற்றினார். லூக்கா 23:42 வாசித்து பாருங்கள். அந்த வேத பகுதியில் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னை அவமானப்படுத்திய ஜனங்களுக்காக, தம்மை நிந்தித்த ஜனங்களுக்காக, பரிகசித்த ஜனங்களுக்காக அவர் பிதாவை நோக்கி அன்போடு கூட அவர் பாவத்தை மன்னிக்கும்படியாய் வேண்டில் செய்த போது அதை அந்த கல்லன் கேட்கிறான். அந்த அன்பு, அந்த மன்னிக்கிற அன்பு அந்த கல்லனுடைய இருதயத்தில் பாய்ந்து சொல்லுகிறது, அவன் வாழ்க்கையை தொடுகிறது. அவன் சொல்லுகின்றான், அவன் நினைக்கிறான், இதுதான் எனக்கு நல்ல தருணம், இதுதான் எனக்கு நல்ல வாய்ப்பு, இவர் மன்னிக்கிற கடவுள், இவர் அன்புள்ள கடவுள், என் வாழ்க்கை நான் ஒப்பு கொடுப்பேன், நான் மனம் திரும்புவேன் சொல்லி அவன் என்ன செய்கிறான், தீர்மானித்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கின்றான். இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தரலம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், 23:43 வாசித்து பாருங்கள். அவனை பார்த்து சொன்னார், என் அன்பு மகனே, இன்றைக்கு என்னுடன் கூட பரதேசியிலே இருப்பா என்று சொல்லி அவனுக்கு பரதேசின் அனுபவத்தை கொடுத்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஒருவேளை மனம் திரும்பாத நிலையிலே துணிகரமான பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா, செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களா, பாவம் உங்களை அழித்து கொண்டிருக்கிறதா, யோசித்து பாருங்கள். நான் எத்தனை முறை இயேசு கிறிஸ்துவை மறுதளித்திருக்கிறேன், எத்தனை முறை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நான் அவரை மறுதளித்திருக்கிறேன், எத்தனை தடவை நான் இயேசு கிறிஸ்துவை திரும்ப திரும்ப சிலுவையில் அறைந்திருக்கிறேன், எத்தனை தடவை நான் திரும்ப திரும்ப இந்த பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு விடுதலை கிடைக்காதா, எனக்கு மனம் திரும்புதல் கிடைக்காதா என்று சொல்லி கண்ணீரோடு கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு சகோதரி சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் அன்பு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மன திரும்புதலை கொடுக்கும், நிச்சயமாய் கொடுக்கும். நீங்கள் விசுவாசத்தோடு கூட அவரை தேடி வாருங்கள், அவரை பார்த்து கேளுங்கள், இயேசுவே எனக்குள் ஒரு மனம் திரும்புதலை கொடுமாப்பா, உம்முடைய மனம் திரும்புகிற மனம் திரும்புதலை கொடுக்கிற அந்த அன்பினாலே என்னை நிரப்பு ஆண்டவர் என்று சொல்லி கேளுங்கள். இயேசு கிறிஸ்து மனதுருகுவார், உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார், தம்முடைய மனதுருகிற அன்பினாலே உங்களை நிறைப்பார், உங்களுக்கு மன திரும்புதலை கொடுப்பார், ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பார், ஒரு புதிய அத்தியாயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். கவலைப்படாதீர்கள், இயேசு கிறிஸ்துவின் அன்பு மனம் திரும்புதலை கொடுக்கிற அன்பு. பேதுருடைய வாழ்க்கையில மனம் திரும்புதலை கொடுத்த அதே அன்பு, கல்லனுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதலை கொடுத்த அதே அன்பு இன்றைக்கும் உங்களுக்கு மனம் திரும்புதலை கொடுக்க முடியாய் விரும்புகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவரை தேடி வந்திருக்கிற, அவர் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து இந்த மனம் திரும்புதலை கொடுக்க முடியாய் அவர் விரும்புகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் 1986 வரைக்கும் கடவுளுக்கு விரோதமாய் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன்,
உலக பிரகாரமாக நான் ஆவிக்குரியவனாக காணப்பட்டேன். ஆலயத்திற்கு ஒழுங்காய் செல்வேன், காணிக்கை கொடுப்பேன், ஊழியம் செய்வேன். ஆனால் எனக்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. மனம் திரும்பாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன். காலம் சென்றது, நாட்கள் கடந்து வருடங்கள் உருண்டோடியது. ஒரு நாள் நான் எதிர்பார்த்த, நான் நம்பின நண்பர்கள் கைவிட்டார்கள், உறவினர்கள் கைவிட்டார்கள், எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். உலக அன்பை நம்பியிருந்த என்னை இந்த உலக அன்பு கைவிட்டு விட்டது. சோர்ந்து போனேன், கலங்கினேன், கதறி அழுதேன், தவித்தேன். ஐயோ, எனக்கு எதிர்காலம் இல்லையா, என் வாழ்க்கையில் ஒரு எதிர்காலம் வராதா என்று சொல்லி கதறி அழுது துடிக்க ஆரம்பித்தேன். அப்போது எனக்குள்ளாய் ஒரு எண்ணம் தோன்றியது, உன் வாழ்க்கை முடிந்து விட்டது, இனி நீ வாழ்வது வீண், உனக்கு எல்லாமே தோல்விதான், தோல்விதான், உனக்கு மறு வாழ்வு கிடையாது, நீ தற்கொலை செய்துகொள். அந்த சத்தம் என் காதிலே ஒலித்துக் கொண்டே இருந்தது. தீர்மானம் செய்தேன், தற்கொலைதான் முடிவென்று சொல்லி தீர்மானம் செய்தேன். மனைவியை பார்த்தேன், என் அன்பு சிறு பிள்ளைகளை பார்த்தேன். ஐயோ, நான் இவர்களை விட்டு எப்படி போவது, அனாதையாய் போவார்களே, யார் இவர்களை கவனிப்பார் என்று சொல்லி கதறி அழுதேன். ஆனால் அடுத்த வினாடி என் உள்ளத்தை கடினப்படுத்திக் கொண்டேன், தற்கொலைதான் முடிவென்று சொல்லி தீர்மானம் செய்தேன். அப்படி நினைத்து யோசித்துக் கொண்டிருக்கும் போதுதான் என் வீட்டுக்கு வந்த இயேசு அழைக்கிறார் பத்திரிகையை வாசிக்க ஆரம்பித்தேன். அதிலே சொல்லப்பட்ட வார்த்தைகளை நான் வாசிக்க ஆரம்பித்தேன். மறைந்த அன்பு சகோதரன் டிஜிஎஸ் ஐயா அவர்கள் எழுதின, நான் உபத்திரப்பட்டது உமக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி சங்கீத 119 அதிகாரம் 71 வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை வாசிக்க 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 என்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். என் பாவங்களை அறிக்கை செய்தேன். ஒரு மணி நேரம் ஆண்டுடைய பாதத்தில் கதறி அழுதேன், ஆண்டவரே எனக்கு மனம் திரும்பதிலே கொடும் அப்பா, என் மனம் திரும்பதிலே கொடும், என் பாவத்தை மன்னியும், உம்முடைய பிள்ளையாய் என்னை மாற்ற வேண்டும், உம்முடைய அன்பினால் என்னை நிரப்பு என்று சொல்லி கதறி அழுதேன். இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார், என்னை தேடி வந்தார், என் பாவங்களை மன்னித்தார், எனக்கு ஒரு மன திருப்பதிலே கொடுத்தார், என் வாழ்க்கையை மாற்றினார். அன்றிலிருந்து இன்று வரை அவருக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறேன், அவருக்காய் எழுப்பிக் கொண்டிருக்கிறேன், என் ஜீவன் பிரிய வரை அவருக்காய் ஓடிக்கொண்டே இருப்பேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த, மனம் திரும்புதலுக்காய் ஜபித்த, என் வாழ்க்கையை மாற்றின இயேசு கிறிஸ்து இன்றும் உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களை வாழ்க்கையை மாற்ற முடியாய் விரும்புகிறார். வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பீர்களா? அவரை பார்த்து கேட்பீர்களா? ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றும், எனக்கு மனம் திரும்புதலை கொடும் என்று சொல்லி கேட்பீர்களாக? பரிசுத்த பிதாவே, இன்றைக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே எனக்கு மனம் திரும்புதலை தாரும், இந்த பாவத்தில் நீ மனம் திரும்புதலை தாரும், இந்த கெட்ட பழக்க வழக்கத்தில் நீ மனம் திரும்புதலை தாரும் என்று சொல்லி கதறி அழுது செபிக்கிற ஒவ்வொரு மீதும் உம்முடைய மனம் திரும்புதலின் அன்பினாலே நிரப்புங்க. ஒவ்வொரு வாழ்க்கையில மனம் திரும்புதலை கொடுப்போம் அப்பா. உம்முடைய அன்பு ஒவ்வொரு வாழ்க்கையில மனம் திரும்புதலை கொடுக்கட்டும், மனம் திரும்பி உண்மை ஏற்றுக்கொள்ளட்டும், மனம் திரும்பி உடைய பிள்ளைகளாய் மாற்றும், மாற்றும் அப்பா. சரவணன், சரவணன், நீங்கள் அப்படி செபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் மனம் திரும்புகிற அன்பு உங்களை இப்போது நிறைக்கிறது, நிறைக்கிறது, நிறைக்கிறது. துணிகரமான பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்று கடவுளுடைய மனம் திரும்புகிற அந்த அன்பு உங்களை நிறைக்கிறது. உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறார், வாழ்க்கையை மாற்றுகிறார். ஒரு புது மனிதனாய் உங்களை எழும்பி பிரகாசிக்க செய்கிறார். கவலைப்படாதீர்கள், இயேசுக்காக இனி வாழுங்கள். அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார், அவருடைய அன்பினால் உங்களை நிறைத்திருக்கிறார், நிறைத்திருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள் தகப்பனே. ஒவ்வொரு மீதும் அப்படியே நீர் உம்முடைய அன்பினால் நிறைத்து ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மேட்டினில் கலங்கும் கர்த்தருண்டல்லோ, கவலை ஏன், கலக்கம் ஏன், கர்த்தர் இயேசு அழைக்கிறார். உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார்.